தமிழ்நாட்டில் கடந்த செப்டம்பர் 10 முதல் மின்சார கட்டணத்தை குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு குறைந்தபட்சம் 30-50% தமிழ்நாடு அரசு உயர்த்திருக்கிறது. 2 ஒரு முறை மின் கட்டணம் என்பதை வந்து மாதம் ஒரு முறை கணக்கிடப்படும் என்று 2021 வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்று ஆட்சியக்கூடிய திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து ஏறக்குறைய 1.5 ஆகிவிட்ட நிலையும் கூட அந்த மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பை பற்றி வாய் திறக்காமல் இப்பொழுது மீண்டும் அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு மின்சார கட்டணத்தையும் இப்பொழுது வந்து 30-50% உயர்த்தியிருப்பது என்பது செப்டம்பர் 10, அக்டோபர் முடிந்து நவம்பர் மாதம் 2 ஒரு முறை கணக்கெடுப்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக இது வந்து அனைத்து தரப்பினரையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். எனவே இந்த மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்றும், அதே போல் இப்பொழுது இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை நீங்கள் வந்து குறைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியும் நான் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த 20 முன்பாக சென்னையில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தோம். வரக்கூடிய நவம்பர் 1 மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தென் விருதுநகர், அதேபோல் திருச்சி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. வரக்கூடிய 12 கோவையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் அனைத்திலுமே வந்து நானே நேரடியாக கலந்து கொள்ளவிருக்கிறேன்.